நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட தான் நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல மீல்ஸ் ரிவ்யூ இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரிவ்யூ தான். தி பவுல் கம்பெனி, இதுல இருந்து தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னா, ஸ்பகதியும் நூடுல்ஸும். ஸ்பகதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க் மஷ்ரூம் கார்ன் ஸ்பகதி. அப்புறம் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா, கிளாசிக் மஞ்சூரியன் சில்லி ஹக்கா நூடுல்ஸ். இதுதான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். நூடுல்ஸ்க்கும் ஸ்பகதிக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குங்க ஸ்பகதியை விட. ரெண்டாவது, ஸ்பகதி வந்து வீட்ல செய்வாங்க, நூடுல்ஸ் வந்து ரைஸ் ஃப்ளவர், கார்னு, அப்புறம் பொட்டட்டோ, அப்புறம் மைதா, இதெல்லாம் வச்சு கூட செய்வாங்க. இது எதுல வேணாலும் ஆட் பண்ணி செய்வாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்ககிட்ட எப்படி டேஸ்ட் இருக்கு, இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அதனால கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இப்போ அன்பேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், தி பவுல் கம்பெனி. இதை நம்ம வந்து இப்போ பிரிச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு பவுல் கொடுத்துருக்காங்க. என்னடா ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்று வந்து நான் ரெகுலர் போட்டேங்க, இன்னொன்று வந்து மினி போட்டேன். ஸோ இதில் ரெண்டுத்தில் எது நமக்கு கரெக்டான ஒரு குவான்டிட்டி இருக்குன்றதுக்காக நான் அந்தமாரி போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாசாட்டம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணும்போது தான் என்னன்னு தெரியும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிச்சிடலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பவுல் பாருங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு பேக்கிங். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி தான் சுகியில் வந்து அந்த பிக்சர் வச்சுருந்தாங்க, அதேமாரியே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. திறக்கும் போதே அது இல்லாமல் அந்த வாசனை வேற பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே இதோட டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏன்னா எப்பயுமே வாசனை வந்தாலே டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். பட் ஆனால் அது சில டைமில் வாசனை வந்தும் டேஸ்ட் நல்லா இல்லாமலும் நிறையா இருந்திருக்கு. பட் 90% நல்லா இருக்கும் வாசனை வந்துச்சுனாலே. ஸோ நான் இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பகதிக்கும் நூடுல்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஸ்பகதி, இதோட திக்னஸ் அதிகமாக இருக்கா? இது வந்து நூடுல்ஸ், இது திக்னஸ் கம்மியாக இருக்கு. பாருங்க, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஸ்பகதினா வேற எதுவும் நினச்சிட வேணாம். நூடுல்ஸ் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து வீட்டில் செய்வாங்க, அவ்வளோதான். இது இப்போ இது வந்து மஷ்ரூம் பாருங்க, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜூஸியாக இருக்குது. பார்க்கும் போதே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது மஷ்ரூம். செம்ம சூடா இருக்குங்க. செம்ம சூடுனா ரொம்ப சூடுல, அந்த சூடு குறையவே இல்லை. அதில் அந்த சாசஸ்லாம் போட்டு அந்த இது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதையும் நான் வந்து லார்ஜே போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டுங்க. சான்ஸே இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ரெண்டாவது, மஷ்ரூம் வந்து நல்ல ஒரு ஃபயர் ஒர்க், மீன்ஸ் அது அவங்க வந்து கிரில் பண்ணியிருப்பாங்களா இல்லை அந்த ஸ்மோக் பண்ணியிருப்பாங்களா தெரியல. பட் நல்ல ஒரு ஜூஸியாக செம்மையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த க்ரீம் வடியுது பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஸ்பகதியிலேருந்து அந்த க்ரீம் வடியுது பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி டேஸ்ட்டில் சாப்பிட்றதே தான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம். ஒரு ஸ்பகதி
இவ்வளோ டேஸ்டாக அந்த அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த ஜூசினஸ்ஸு கானு, ரெண்டாவது அந்த மஷ்ரூம் பா அல்டிமேட்டு. இதை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஒரே வார்த்தை, இது கண்டிப்பா இந்த சாசேஜ் வந்து இதுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரொம்ப சாசேஜா தான் இருக்கு. ரெண்டாவது அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சூரியன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். மஞ்சூரியன் பவுல், இது வெஜிடேபிள் மஞ்சூரியன் பவுல், நல்லா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. வெறும் நூடுல்ஸ் தான் இதுக்கு. இதுல வந்து கொஞ்சம் அந்த குடமிளகா கலர் கலராக போட்டிருக்காங்க, எல்லோ கிரீனு, அப்புறம் ஆனியன், கேரட், எல்லாத்தையுமே நீட் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. வெறுமனை நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த சாஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக வெறுமனையே நல்லா இருக்கு. இந்த மஞ்சூரியன் பவுல் இருக்குங்க, பால் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டா கட் பண்ணிப்போம். இதுல டிப் பண்ணிப்போம், ஏன்னா ட்ரையா இருந்துச்சு இல்லையா, அதனால இதுல டிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. இது வந்து நூடுல்ஸ்க்கான சாஸ் தான் நினைக்கிறேன். நூடுல்ஸ் இது வந்து நூடுல்ஸ்க்கான சாஸ் தான். ஹக்கா நூடுல்ஸ் போட்டிருந்தேன்னா நானே நினைச்சேன் ரொம்ப ஸ்பைசியா காரமா இருக்கும் போல, வாயில வச்சாலே ஒரு பயங்கர காரமா இருக்கும் போல, கண்ணுல இருந்து தண்ணி வரும் போல அப்படின்னு நினைச்சேன். பட் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா பிளாட்டா பண்ணியிருக்காங்க, பெருசா இந்த டேஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் இதில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த மஞ்சூரியன் பவுல் கொடுத்துருக்காங்க, வெஜ் மஞ்சூரியன் பவுல். இந்த சாஸை ஊற்றி சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்குது, பட் எனக்கு அந்த டேஸ்ட்ல அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த டேஸ்ட்ல நான் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். மஷ்ரூம் ஃபயர் ஒர்க் கான்ஸ் பகுதி உண்மையிலே அல்டிமேட்டு, வேற லெவலுங்க. இது அந்த அளவுக்கு இல்லை. இதை நீங்கள் நார்மலாகவே சாப்பிடலாம், நம்ம ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரு ஃபீலாவது இருக்கும். அந்த சாஸை போட்டு சாப்பிடும்போது ஒரு சைனீஸ் டிஷ்ஷோட நூடுல்ஸ்னாலே சைனீஸ் தான், நம்ம இதுக்கு இல்லாமல் ஒரு வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று கொடுக்குது. பட் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, சப்போஸ் மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது என்னால் என்னோடய பர்சனல் சஜஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன், ஃபயர் ஒர்க் மஷ்ரூம் ஸ்பகதி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுவும் ஓகே தான், பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலாக. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 356, இது ரெண்டும் சேர்த்து இதுக்கு இவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மி தான்,
ஒரு ஆள் தான் இது ரெண்டுமே சாப்பிட்டாலும் ஒரு ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேர்லாம் சாப்பிட முடியாது. கம்மியாக சாப்பிட்றவங்க ரெண்டு பேரும் எல்லாம் சும்மா ஒரு டேஸ்ட்டே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உண்மையிலே டேஸ்ட் வைஸ் ஒர்த்து தாங்க. டேஸ்ட் வைஸ் ஒர்த்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த ப்ரைஸுக்கு. உண்மையிலே டேஸ்ட் வைஸ் ஒர்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்க நண்பர்களை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக்கோ ஷேரையும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.